ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நாள் ஒரு நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணி காத்துட்ருந்தவங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் உடனே போயிட்டு கூகுள் க்ரோமில் நம்மளுடைய வெப்சைட்ங்க, அதாவது நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு www.tn.recruitment அல்லது www.tnpscnotes.com என்ற இணையதளத்தில் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா கவர்மெண்ட் ஜாப்பையும் நோட்டிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், அதுவும் நம்மளுடைய வெப்சைட். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரிங்களா? இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தாங்க வந்திருக்கு, அதாவது தமிழ்நாடு ரயில்வே வேலை வாய்ப்புங்க. சரிங்களா? இதோடைய ஆரம்பம் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10, 2021 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் எலிஜிபிள், அதாவது எல்லா கேட்டகரியில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணால் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதோடய அஃபிஷியல் லிங்க் போயிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோடைய அஃபிஷியல் லிங்க். சரிங்களா? இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து வந்திருக்குங்க. இதில் மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 11 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அண்டு எத்தனை நியமனம், அதாவது எத்தனை பணிகள்னு பார்த்தீங்கன்னா 9 பணிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேம் ஆஃப் தி போஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இருக்குது. நான் ஆர்டராக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நேம் ஆஃப் தி போஸ்டில் ஃபர்ஸ்ட் வந்து டிஜிஎம், ஜேஜிஎம், ஏஜிஎம், அதாவது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க, 2 போஸ்டிங் இருக்குது. இது வந்து இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 90,000லேருந்து 1,20,000 வரைக்கும் தராங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 13-17 இயர்ஸ் ஆகுது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 47. செகண்ட் போஸ்ட் வந்து டிஜிஎம், அதாவது பிம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் தாங்க. இதுக்கு வந்து 90,000 சேலரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 13 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40. அப்புறம் மேனேஜர், அதாவது லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டருக்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க. மேனேஜர் போஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஆள், ஒரு போஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா 80,000. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 38. அடுத்தது வந்து மேனேஜர் மெப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது எம்இபிலேருந்து கேட்டிருக்காங்க. அதோடைய நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, சேலரி 80,000, எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர்ஸ் அண்ட் ஏஜ் வந்து 38ங்க. அடுத்தபடியாக வந்து மேனேஜர், அதாவது பவர் சிஸ்டம் அண்ட் SCADA அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதோடைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் தான், 80,000, அதே 7 இயர்ஸ், 38ங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல் ட்ராக்ஷன், ஒரு போஸ்ட்டு 80,738ங்க. அப்புறம் டெபுட்டி மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ட்ராக்ஷன் போஸ்ட் வந்து 1, சேலரி பார்த்தீங்கன்னா 70,000. நான் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 4 இயர்ஸ் ஆகுது கேட்டிருக்காங்க. அதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. ஸோ அப்புறம் 8th போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் பவர் சிஸ்டம்ங்க. போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. அதோடைய சேலரி பே வந்து 70,000. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 35ங்க. அதே மாதிரி கடைசியாக 9th நேம் ஆஃப் தி போஸ்ட்டில் வந்து 9th இடம்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருங்க, அதாவது பில் செக்ஷனுக்காக அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு, சேலரி பே பார்த்தீங்கன்னா 60,000ங்க. அதாவது நம்மளுடைய சேலரி பே இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1,20,000 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30ங்க. இந்த எக்ஸாமுக்கு இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு இருக்குங்க. சரிங்களா? வாங்க கீழே போயிட்டு பார்க்கலாம். ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக
என்ன படிச்ச ஏஐசிடிஇ யூஜிசி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்டட் வித் மினிமம் 13 to 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அடுத்த செகண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஇ பிடெக் அதாவது சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிசிப்ளின் இன் டிசைரபிள்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. தேர்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே பிஇ பிடெக் அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் மெக்கானிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த்துக்கு வந்து பிஇ பிடெக் அதாவது மீதி இருக்க எல்லா போஸ்டிங்க்குமே நீங்கள் கண்டிப்பாக என்ஜினியர் முடிச்சிருக்குங்க. என்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. மொத்தம் 9 போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பிஇ பிடெக் படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விதமாக அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, ஒன்று மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து உங்களுடைய ஃபேசட்ஸ் லைக் நாலேஜ் ஸ்கில்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சரிங்களா. இதை வச்சு தான் உங்களை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாங்க இதோடைய நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீன்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே 300 சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 50 rupees அண்ட் பிடபிள்யூடி பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இதோடைய போஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணும்போது அது கூட அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. நீங்கள் எல்லா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவையும் ஒட்டி உங்களுடைய சிக்னேச்சர்லேருந்து எல்லாமே உங்களுடைய இது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இது கூட அவங்க என்னென்னலாம் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்களோ செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அழகாக ப்ராப்பராக அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுடைய கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ. பாய் பாய்.